ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் ஃப்ரைட் ரைஸ், ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ், இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ்க்கு பேஸ் சாஸே பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நம்மளுக்கு ரைஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷனே வந்து மொத்தத்தில் 10 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். நல்லா குயிக்காக செஞ்சிடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரைஸை ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் கேலரிஸ் வாட்ச் பண்ணுறீங்க, கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4-5 முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஸோ ப்ராக்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பர் ஃபுட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபுட்டு தான். ஏன்னா இதில் நிறைய நியூட்ரியன்ஸும் ஜாஸ்தி, கேலரிஸ் கம்மி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்மளோட ஐசைட்டு, அப்புறம் நம்மளுக்கு இந்த சுகர் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெஜிடபிள். ஸோ உங்களுக்கு இது கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் 2 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் ரிச் வெஜிடபிள் தான். இப்போ நம்மளோட இந்த முந்திரி நல்லா வறுத்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் திரும்ப ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துப்போம். நார்மல் ஆனியனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இது போடும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இது ஒரு குயிக் சாட்டே பண்ணிப்போம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஹீட்டில் வச்சு தான் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும், எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ராக்லி ஃப்ளாரட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுவும் நான் ஸ்டீம் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது பேனில் போட்டுக்கிறேன். ஸோ ப்ராக்லி வந்து உங்களுக்கு குயிக்காக வெந்துடும், இது மேக்ஸிமம் ஒரு 5 to 6 minutes வெந்தால் போதும். இது வந்து ரொம்ப குக் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த நியூட்ரியன்ஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்காது, ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கணும். ஸோ இது ஒரு 5 minutes அப்படியே மீடியம் ஹீட்லேயே போட்டு வதக்கி எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ராக்லி நான் கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் இருக்குல்லே, அது சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவை கிடையாது, அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை தனியாக வடித்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக. ஸோ அது ரெடியாக இருக்குது. இப்போ இது உப்புலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரைஸை சேர்த்துருவோம். இப்போ நம்ம சாதத்தை போட்டுட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரைஸ் இருக்கும். ஸோ ப்ராக்லி வந்து இதில் நம்மளுக்கு க்ரன்ச்சி ஃபீலோடு தான் இருக்கும், அதனால லஞ்ச் பாக்ஸுக்குமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த சாஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் ஏஞ்சி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. அதே சமயம் குழந்தைங்களுக்கும் நிறைய பேருக்கு ப்ராக்லி பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா ஹை ஹீட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லையே அந்த முந்திரி பருப்பு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ப்ராக்லி அண்ட் முந்திரி பருப்பு ரெண்டும் வந்து நம்மளுக்கு கடிப்படும் போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.